இப்போ வந்து நம்ம இருவாட்சி பறவை பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இருவாட்சி பறவை. இது வந்து கேரளத்தோட மாநில பறவை, இருவாட்சி பறவை. எங்கே வருங்க பாருங்கள், அழகாக இருக்குது. மலபார் இருவாட்சின்னு கூட சொல்லுவாங்க. கேரளத்தோட மாநில பறவை வந்து இருவாட்சி பறவை தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க. சத்தம் பயங்கரமாக கொடுக்கும். எப்படி சாப்பிடுது பாருங்கள். இருவாட்சி பூ கழிப்பிட்டிருக்கோம். இது இருவாட்சி பறவை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கருப்பு வேலை இருவாட்சி பறவை இனம் தான் பாருங்கள். கருப்பு வேலை இருவாட்சி. இது மலபார் இருவாட்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இருவாட்சி வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தோட மாநில பறவை. சத்தம் கொடுக்குது பார்த்திங்களா, மேலே இருக்குது. ஒன்று மேலே இருக்குது, சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மேலே ஏதோ மரத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கு இருவாட்சி பறவை. வாய பறவை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பார்க்குறது மான் வகைகளே ரொம்ப குட்டியான மான், சருகு மான் சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக காணப்படும். அது உயரமே வந்து அரை அடி தான் இருக்கும். அதான் சருகு மான். பார்க்குற நம்ம மயில் வந்து கருப்பு கழுத்து மயில். இதுக்கு ஒரு விதமான மயில் தான். மயிலே எத்தனை வகை இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஆண் மயில் எப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கருப்பு கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கு, அழகாக இருக்கு பாருங்க பாருங்க. அதுக்கடுத்து ஒரு மயில பார்ப்பாங்க. வாங்க அடுத்த மயில பார்க்கலாம். இது கருந்தோல் பட்டை மயில். இங்கே பாருங்க இந்த மயில பாருங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்களா. இது பெண் மயில், ஆண் மயில் அங்கே இருக்கு பாருங்க. கருந்தோல் பட்டை மயில். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. வாங்க அதுக்கடுத்து ஒரு மயில் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம். கருப்பு மற்றும் வெள்ளை மயில், கருப்பு வெள்ளை கலந்த மயில். சாம்பல் நிற மயிலும் இருக்கு. நம்ம மயில் வந்து அது அங்கே இருக்கு. கோழிகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது வெள்ளி நிற கோழிங்க பாருங்களேன், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். இது சீனாவில் காணப்பட கோழிய கோழி, வெள்ளி நிறத்தில் காணப்படுறதுனால அது வெள்ளி நிற கோழின்னு சொல்லுவாங்க. இது 11 முதல் 18 ஆண்டுகள் வந்து உயிர் வாழக்கூடியது. 6 முதல் 9 முட்டை போடுமா. இங்கே பாருங்கள் கருஞ்சிவப்பு பஞ்சவர்ண கிளி பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிது பார்த்தீங்களா. கூண்டுக்குள்ள கருஞ்சிவப்பு பஞ்சவர்ண கிளி, பஞ்சவர்ண கிளி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த கிளி வாழை பாருங்களேன், எவ்வளோ சிறப்பாக காணப்படுதுன்ற அழகான பேட்ஸ். இப்போ அங்கே வா, அங்கே வந்துருச்சு. அம்மாடி அம்மா, இங்கே பாருங்கள் மஞ்சள் நிற பஞ்சவர்ண கிளி. நிறைய சத்தத்தை பார்த்தீங்களா, வித்தியாசமாக கொடுத்து பாருங்க சத்தம். மஞ்சள் நிற பஞ்சவர்ண கிளி பாருங்க, சத்தத்தை பாருங்க. அது மூக்கு அழகாக பாருங்கள், அந்த அழகுன்னு சொல்லக்கூடிய வாய் எவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்க. இதாக பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்குது, பிடிச்சி தொங்குறது. அங்கே ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, அதுதான் சத்தம் கேட்குது. மேலே வரைக்கும் நிறைய இருக்குது, இதுல நிறைய இருக்குது. பார்க்க முடியல எவ்வளோ அழகாக போஸ்ட் கொடுக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு. அதை சத்தத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வர்ண கிளியை பார்த்துட்டான். இப்போ ஓன் சிவப்பு பஞ்சவர்ண கிளி அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கிளியும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது படங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மஞ்சள் கொண்டை பெருங்கிளி, மஞ்சள் கொண்டை மேலே மஞ்சளாக இருக்கு கொண்டை, இது பெருங்கிளி. பாருங்க முத்து நிற கிளியை பாருங்க, கிளிகள் எத்தனை வகை உண்டு. இது ஒரு முத்து நிற கிளி, அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாருங்க எவ்வளோ கிளிகள் இருக்கு பாருங்க. முத்து நிற கிளிகள் பேர் கொண்டை இருக்கு பாருங்க.
பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு போஸ்ட் கொடுக்குறது பாருங்க.